ஹாய், ஹலோ சார். நம்ம இப்போ போலீஸில் 83rd வீடியோ பார்க்கலாம். டாபிக் மேட்ரிக்ஸ் தான், அதாவது அணிகள். அதில் பார்ட் 14 வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார், இது ஒரு முக்கியமான சம் தான். நியூ புக் கொஷனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஸோ கொஸ்டின் என்னென்னா, ஒரு நிழல் அணியின் நிறை நிழல் மாற்று அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் லைன் கொஸ்டின், பிசியில் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு, ஒரு நிழல் அணியுடைய நிறை நிழல் மாற்று அணி. நிறை நிழல் மாற்று அணினா டிரான்ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போமா, அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு மேலே ஒரு டி போட்டால் அதுதான் டிரான்ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் பேக்கெட் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அதை நம்ம இப்படி தான் சொல்லுவோம், அதாவது ஏ பேக்கெட் போட்டு டிரான்ஸ்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இவங்க ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, நிழல் அணினா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஒரு ஏன்னு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கினா, நிழல் அணின்றது செங்குத்தாக இருக்கக்கூடியது தான் நிழல் அணி. இப்படி கிடைமட்டமாக கோடு போட்டால் இதுக்கு பேர் நிறை அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வர்டிகலாக கோடு போட்டால் அதுக்கு பேர் தான் நிழல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நிழல் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும், அதாவது எலமெண்ட்லாம் இப்படி வரும். டேஷ் போட்டிருக்கிறதுலாம் எலமெண்ட் ஏ பி சி டிஇ அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது அப்படியே போயிட்டே இருந்தால் அது இன்ஃபினைட், அதாவது முடிவில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு மூணு எலமெண்ட்டோடையே நிறுத்திக்கிட்டா, ஏ பி சி அப்படின்னு நான் நிறுத்திக்கிட்டேன்னு சொன்னால், இதில் எத்தனை இருக்குது? மூணு ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் இருக்குது. இதுதான், அதாவது மூணு நிறை இருக்குது, ஒரு நிழல் இருக்குது. அதை தான் 3×1 சொல்லியிருக்கேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். அவங்க நிழல் அணின்னு தான் சொன்னாங்க. அப்போ நிழல் அணினா இப்படி தான் போடணும், அதாவது எப்படி இப்படி செங்குத்தாக போட்டால் நிழல் அணி. இப்போ டிரான்ஸ்பர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணும், அதாவது நான் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். ஒன்று, இப்படி கிடைமட்டமாக இருக்கிறத எஸ் இப்படி செங்குத்தாக மாற்றணும். அப்படி இல்லையா, இப்படி செங்குத்தாக இருக்கிறத கிடைமட்டமாக மாற்றிக்கணும். இந்த ரெண்டு, இது ஒன்று, இது ரெண்டுன்னு வச்சுக்குவாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்யணும், அதனால தான் அல்லதுன்னு போட்டிருக்கேன். ஒன்று, கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக மாற்றுங்க. அப்படி இல்லையா, செங்குத்தாக இருக்கிறத கிடைமட்டமாக மாற்றுங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் செங்குத்தாக இருக்கா? இதை நான் இப்போ கிடைமட்டமாக மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்? நல்லா பாருங்களேன், இப்படி போட்டுக்கலாமா பாருங்க. அவ்வளோதான், இங்கே செங்குத்தாக இருக்கிறத கிடைமட்டமாக ஏபிசிடி இப்படி போட்டுக்கலாமா? இதுதான் கிடைமட்டமாக மாற்றுறது. இப்படி மாற்றினதுக்கு அப்புறம் இது என்ன அணி அப்படின்னு கேட்டால் நிறை அணி. ஓகேவா? நிறையில் எப்படி சொல்லுவோம், ஒரே ஒரு ரோ தான் சொல்கிறோம், மீதி இருக்கிறது காலம். இதில் வந்து நாலு போட்டிருக்கேன்னா ஓகே, நாலு இதை விட்டுடுங்க, புள்ளியை விட்டுடுங்க, நாலு போட்டிருக்கேன் நாலு. ஸோ அப்போ நிழல் அணியை மாற்றினா நிறை அணி கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நிறை நிழல்னு கொடுத்துட்டு நம்மளை நல்லா குழப்புவாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையுமே, எந்த சூழ்நிலையிலும் தெளிவாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் தெளிவாக இருக்கு, தெளிவாக வந்து போட கற்றுக்கணும். ஓகேவா? நம்ம அடுத்த சம் போகலாம். ஓகே சார், இன்னொரு முக்கியமான சம் என்னென்னா, 2x இது. ஓகேவா? கேபிட்டல் எக்ஸாக கொடுத்துருக்காங்க. 2X ப்ளஸ் 1357 அப்படின்னு ஒரு 2×2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் 5795 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2×2 தான். 2×2 அதனுடைய வரிசைன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஓகே, எனில் எக்ஸின் எக்ஸ் என்ற அணியை காண்க. கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் என்ற அணியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் அங்க, இதுலேருந்து கிளியராக தெரியுது. இதில் கீழே இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் இதனுடைய ஆன்சர்ன்றது அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா, 1357 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் 5795 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இந்த 2x மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸாக இருக்க இந்த இங்கே இருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே இந்த பக்கம் வந்தால் மைனஸாக ஆகிடுமா? அப்போ அந்த 5795 அப்படியே இருக்கும், மைனஸ் இந்த 1357 அப்படியே இருக்குமா? ஓகே, இதை இப்போ மைனஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 5 இந்த 1 கழிங்களேன், அதுதான் என்னன்னு கேட்டால் 4. ஓகேவா? இந்த 5 1 கழித்தா 4, இங்கே இருக்க அதே எலமெண்ட்டுக்கு இங்கே சொல்கிறோம். ஸோ அடுத்தது இங்கே செகண்ட் எலமெண்ட் 7, அதே போல் இங்கே செகண்ட் எலமெண்ட் என்னது, தேர்டு. இப்போ 7 3 போச்சுன்னா 4, 4 வந்துச்சா? ஓகே, இப்போ அடுத்தது இங்கே 9, இங்கே 5, இதே இடத்துல இருக்க எலமெண்ட். 9 5 போச்சுன்னா எவ்வளோ, 4. ஓகே,
இப்போ இங்கே அஞ்சு, இங்கே ஏழு, ஓகேவா? அதாவது அஞ்சில் மைனஸ் ஏழு, இந்த மைனஸ் தான் அங்கே போட்டிருக்கான், ஓகேவா? அப்போ அஞ்சு மைனஸ் ஏழுனா மைனஸ் ரெண்டு. இதுதான் குறி முக்கியம். ஏன்னா இதுக்கு மோடி பார்த்ததெல்லாம் இந்த பக்கம் பெரிய நம்பர், இது சின்ன நம்பர் வந்து, அதனால் ப்ளஸ் நம்பர் போட்டோம். ஆனால் இப்போ இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர், மைனஸ். ஸோ அப்போ ஃபைவ் மைனஸ் செவன் தான் இந்த மைனஸ் டூ அப்படின்றது தெரியுதா? ஓகே, இப்போ நமக்கான புது மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் நல்லா பாருங்க. டூ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர் 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 மைனஸ் டூ. ஸோ இங்கே கிடைச்சதை அப்படியே எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிட்டோமா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், இங்கே பெருக்கலாகிறது இங்கே வந்தால் வகுத்தலாக மாறுமா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் 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 மைனஸ் டூன்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஒன் பை டூவை இது கூட பெருக்கினா என்ன கிடைக்கும், உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடயும் பெருக்கணும். பெருக்கினா ஃபோர் பை டூன்னு கிடைக்குமா? ஃபோர் பை டூன்னு கிடைக்குமா? ஃபோர் பை டூன்னு கிடைக்குமா? மைனஸ் டூ பை டூன்னு கிடைக்குமா? அதை சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இந்த டூவால் எல்லா எலமெண்ட்டையும் வகுத்துடணும். அப்போ என்ன கிடைக்கும், டூ 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 மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்குமா பாருங்க. அவ்வளோதான் ஆன்சர், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இதுதான். ஸோ அப்போ அப்படியே ஆப்ஷனில் போய் பார்க்கணும், நமக்கு இங்கே கேட்ட ஆன்சர் பார்த்துக்கணும், டூ 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 மைனஸ் ஒன்னா? ஸோ இதே போல் அங்கே அங்கே கேட்டால் எங்கே இருக்குன்னு பார்த்தா பியில் இருக்கா பாருங்க, எஸ் டூ 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 மைனஸ் ஒன், ஓகே டன், அப்போ பி தான் ஆன்சர் அப்படின்றத தெளிவாக நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? பி தான் ஆன்சர், வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். கொஸ்டினை எழுதி நான் சொல்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு வாங்க. ஒரு முறையாவது நீங்கள் எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து போக முடியாத இடத்துல நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலில் போய்ட்டு வீடியோவை பாருங்க, ஓகேவா? எஸ் நம்ம பார்த்து சம் போகலாம். ஓகே சார், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது பிசி எக்ஸாம் பாஸ் ஆகிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.